கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் பங்கேற்கின்றனர். கூட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க கூடுதல் கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வேண்டியுள்ளதா என்பது குறித்தும் தடுப்பூசி போடும் பணிகள் பற்றியும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள 150 மாவட்டங்களில் முழு பொது முடக்கம் அமல்படுத்த சுகாதாரத்துறை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. நேற்று நடைபெற்ற சுகாதாரத்துறையின் உயர்மட்டக்குழு ஆலோசனைக்கு பிறகு வழங்கப்பட்டுள்ள பரிந்துரையை அமல்படுத்துவது குறித்து மாநில அரசுகளுடன் ஆலோசனை செய்த பின் மத்திய அரசு முடிவெடுக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரும் சனிக்கிழமை முதல் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது. 18 வயதை கடந்தவர்கள் தடுப்பூசி செலுத்த www.covin.gov.in/home என்ற இணையதளத்தில் அல்லது ஆரோக்கிய சேது செயலி மூலம் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். கோவின் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை ஒன்று அவசியம். செல்போன் நம்பரை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் ஒரு செல்போன் நம்பரில் 4 பேர் வரை பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யும் போது அவரவர் விருப்பப்படும் மையத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 15,830 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 4,640 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 77 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 14,043 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தற்போது வரை மருத்துவமனையில் 1,08,855 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்திய மருத்துவக் கழகம் மயிலாடுதுறை கிளை சார்பில் கொரோனா தொற்று ஏற்பட்டு அதிக பாதிப்பு இல்லாதவர்கள் வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளவர்கள் தினசரி காலை மற்றும் மாலையில் மருத்துவர் ஒருவர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உடல்நிலை குறித்து அறிவதோடு தினசரி செவிலியர் ஒருவர் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்திக் கொண்டவரின் வீட்டுக்கு சென்று அவரது ஆக்ஸிஜன் லெவல் உள்ளிட்ட அடிப்படை பரிசோதனைகளை செய்கின்றனர். பாதிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் அவர்களை மருத்துவமனைக்கு பரிந்துரைப்பதன் மூலம் அவர்களது உயிரை பாதுகாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை இந்திய மருத்துவக் கழக மருத்துவர்களின் இந்த முயற்சிக்கு பொதுமக்களிடையே பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அரசு பொறியியல் கல்லூரி அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு கொரோனா சிகிச்சை பிரிவில் மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி ஆய்வு மேற்கொண்டார். பிபிஇ கிட் அணிந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் கொரோனா சிறப்பு சிகிச்சை வார்டுகளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை, வழங்கப்படும் உணவுகள் மற்றும் அங்குள்ள கழிவறைகளின் சுகாதாரம் உள்ளிட்டவைகள் குறித்து கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் கொரோனா பாதித்தவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தது அவர்களுக்கு புதிய தன்னம்பிக்கை அளித்தது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 108 வைணவ திருத்தலங்களில் கருட சேவை என்பது முக்கியமான வாகன சேவைகளில் ஒன்று. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கம். அந்த வகையில் சித்ரா பௌர்ணமியான நேற்று மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நல்ல லாபம் கிடைப்பதால் திசு வாழை சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. தேவாரம், குச்சனூர், பாலார்பட்டி, கூழையனூர், கோணம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வாழை சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர்.
நடவு செய்து 10 மாதங்களுக்கு பிறகு வாழையில் பலன் கிடைக்கும் என்பதாலும் வாழைத்தார் அறுவடைக்கு பிறகு நோய் தாக்குதல் இல்லாவிட்டால் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு வாழை இலை அறுவடை செய்து லாபம் சம்பாதிக்கலாம் என்பதாலும் வாழை சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று முதல் காட்டுத்தீ பற்றியறிந்து வருகிறது. பல கிலோமீட்டர்களுக்கு பற்றியறியும் தீயில் பல அரிய வகை மரங்கள் இருந்து நாசமாகியுள்ளன. தீயை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை பள்ளிகள் கல்லூரிகள் உட்பட அனைத்து கல்வி நிலையங்களை மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அந்நாட்டு கல்வி அமைச்சர் ஜி எல் பிரீஸ் இதனை தெரிவித்தார். காலை உற்பத்தி பண்ணது ஊட்டி தென் அமெரிக்கா. காலை உற்பத்தி பண்ணது ஜெய்து தானே திண்டுக்கல் தானே சீனாவா கிராமத்தில் தான் பிறந்தது. காலை நினைக்கிறேன் கர்நாடகா சைனாவா தமிழ்நாடு தான். தக்காளி வந்து ஆஸ்திரேலியாவா சாப்பிட மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இங்கே திண்டுக்கல் பக்கம் தான் தமிழ்நாட்டில் தான். ஈரோடா ஃபாரின் கண்ட்ரி தான் ஆனால் இந்தியா கிடையாது. தமிழ்நாடு தான் தமிழ்நாடு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்காவில் 2ஆம் அலை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வேதாரண்யத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள், காவல் நிலையம், பேருந்து நிலையம், கடை வீதிகள் உள்ளிட்ட மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் கிருமி நாசினி மருந்தை வாகனம் மூலம் நகராட்சி பணியாளர்கள் தெளித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிபாரிசு இருந்தால் மட்டுமே ஆக்ஸிஜன் பொருந்திய படுக்கை வசதி ஏற்படுத்தி தருவதாக நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அவசியம் ஆக்ஸிஜன் தேவைப்படும் நோயாளிகளுக்கு போதிய படுக்கை வசதி இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. மூச்சு திணறல் காரணமாக ஆக்ஸிஜன் கட்டாயம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு சிபாரிசு இருந்தால் மட்டுமே படுக்கை வசதி ஏற்படுத்தி தருவதாக புகார் எழுந்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் மதுக்கடைகள் மூடப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மதுக்கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றாமல் டாஸ்மாக் கடைகளில் மது வாங்க கூட்டம் அலைமோதியது. திருவள்ளூரில் உள்ள துணிக்கடைகள், நகைக்கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் கொரோனா கட்டுப்பாடுகளை மீறியதாக 11 கடைகளுக்கு மொத்தம் 45,000 ரூபாய் அபராதம் விதித்தார். மேலும் விதிமுறைகளை மீறி கடைகள் செயல்பட்டால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் அம்மாநில அரசும் இன்று 9 மணிக்கு தொடங்கி அடுத்த 14 நாட்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இதனால் கர்நாடகாவில் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழகத்தில் உள்ள தங்களின் சொந்த ஊருக்கு திரும்ப தொடங்கியுள்ள நிலையில் சில தனியார் பேருந்துகள் அரசு அறிவித்துள்ள விதிமுறைகளை மீறி அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமான பயணிகளை ஏற்றி வந்துள்ளனர். இதனால் பேருந்துகளை தடுத்து நிறுத்திய ஓசூர் போலீசார் அப்பேருந்துகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே செவரக்கோட்டை கிராமத்தில் வில்லுவி கருப்பர் கோவில் திருவிழா கொரோனா தடுப்பு விதிகளை மீறி நேற்று நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியை காண 2,000-க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்தில் கூடினர்.
பொதுமக்கள் விழிப்புணர்வு செயல்பட்டு தொற்று நோயை விரட்ட அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் இதனை காவல்துறை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தேசிய சித்த மருத்துவமனையில் கொரோனா பரவலை தொடர்ந்து 80 பேருக்கு தாம்பரம் நகராட்சி சார்பில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள தேசிய சித்த மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பாளர் உட்பட 20 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. இதில் மருத்துவர்கள், மாணவர்கள், காவலர்கள், ஆய்வக பணியாளர்கள், ஓட்டுநர், மாணவ மாணவிகளும் அடங்குவர். இதனையடுத்து அம்மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டர் கோவில் திருவிழாவிற்கு கொரோனா காரணமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு உள்ளூர் திருநங்கைகள் மட்டுமே கோவில் தரிசனம் மேற்கொண்டனர். வழக்கமான நிகழ்வான தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வு பெரிய அளவில் நடைபெறவில்லை. விரல் விட்டு எண்ணும் அளவில் மட்டுமே திருநங்கைகள் சாமி தரிசனம் மேற்கொண்டனர். கோவில் மின்சார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஊர் மக்கள் யாரும் கோவிலுக்குள் வராமலும் பூசாரி மட்டும் பூஜை செய்துள்ளார். மேலும் இன்று நடைபெறக்கூடிய தேர் திருவிழாவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து தாம்பரமும் தாம்பரத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கும் செல்லும் பேருந்துகளில் தனி மனித இடைவெளி இல்லாமல் ஒருவரை ஒருவர் இடித்துக்கொண்டு பயணம் மேற்கொள்வதால் பல்வேறு பகுதிகளில் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே காஞ்சிபுரத்திலிருந்து தாம்பரம் செல்வதற்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதையடுத்து முகக்கவசம் அணியாமல் வந்த நபர்களுக்கு காவல்துறையினர் 200 ரூபாய் அபராதம் விதித்து வருகின்றனர். இந்த நிலையில் கரியாப்பட்டினத்தில் வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களை காவல்துறையினர் நிறுத்தி அறிவுரை வழங்கி முகக்கவசங்களை இலவசமாக வழங்கினர். TNPSC கால்நடை உதவி மருத்துவர் நியமனத்தில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாகவும் எனவே பணி நியமனத்தை உடனே கைவிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன் அனுபவம் உள்ளிட்ட பிற அம்சங்களுக்கு எவ்வித மதிப்பெண்களும் வழங்கப்படவில்லை எனவும் குரூப் 4 போன்ற தேர்வுகளில் பின்பற்றக்கூடிய நடைமுறைகளையே தொழிற்சார்ந்த படிப்பு தொடர்பான நியமனங்களில் பின்பற்றியிருப்பது ஏற்புடையதல்ல என்றும் டாக்டர் பாலாஜி கூறினார். எனவே கால்நடை உதவி மருத்துவர் நியமனங்களை தமிழக கால்நடை மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் கால்நடை பராமரிப்பு துறையில் பணி நியமனம் செய்திட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். முகக்கவசம் முக்கியமாக அணியணும் சார். முகக்கவசம் தான் அதை தடுக்கிறதுக்கு போய் தடுப்பூசிகளும் போடணும். கொரோனா தடுப்பூசிகளும் ஃபஸ்ட்டு தடவை போட்டாங்க, ரெண்டாவது தடவை இப்போ 45 வயசுக்கு மேல்பட்டவங்களை போட சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் சொல்கிற உத்தரவை நம்ம கடைபிடிச்சோம்னா சரியாக இருக்கும். என்ன முகக்கவசம் அணியணும், அதை அணியணும்னா தவிக்கலாங்க. அரசு என்ன இதை எல்லா நடவடிக்கை எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். வீட்டில் தானே இருக்கேன், மாஸ்க்கை போட்டுட்டு கரெக்டாக தானே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எல்லாரும் மாஸ்க் போடணும், சமூக இடைவெளியை பின்பற்றணும். வாரத்தில் ஒரு நாள் கபசுர குடிநீர் நிலவு என்பது அது மாதிரி எடுத்துக்கலாம். இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்த்தான ஃபுட்டாக சாப்பிட்டா நம்மளை பார்த்துக்கலாம். என்ன எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னா, நம்ம வந்து சானிடைசர் யூஸ் பண்ணணும். முடிஞ்சால் கொஞ்சம் வசதியாக இருக்கணும்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்க் வந்து மெயினாக போட்டுக்கணும். என்ன நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், தனித்து இருக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து அவ்வப்போது அவங்களுக்கு வந்து இந்த சானிடைசர் போட்டு கை கழுவி விடுறதும், அவங்களுக்கும் முடிஞ்சால் ஒரு மாஸ்க் வாங்கி போகிறதும், அந்தளவுக்கு நம்ம அவங்கள பாதுகாப்பாக முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. 99 மாஸ்க்கை கட்டக்கூடாது. என்ன கையில் நல்லா சோப் போட்டு கழுவணும், போகணும். நம்மளே நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து அது அட்டாக் பண்ணாமல் இருக்கும். அதாவது வேறு வழி இல்லை. எல்லா இடத்துலையும் இது நிறைய வந்து பரவுது. அதனால் நம்ம சேஃப்டிக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து இது கேட்குறீங்க. என்னுடைய கருத்தாக தான் தடுக்கிறது. நம்ம முதல்ல வந்து மாஸ்க்கை வந்து கரெக்டாக போடணும். டிஸ்டன்ஸ், சோசியல் டிஸ்டன்ஸ் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணாலே வந்து மேக்ஸிமம் வந்து கொரோனா வந்து தடுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து கூடி நின்று பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணோம்னா நம்ம வந்து முடிஞ்சளவு வந்து குறைக்கலாம்.
வருங்காலம் இந்த கொரோனா ரெண்டாவது அலை வந்து மிகப்பெரிய கொடூரமாக இருக்குது. முன்னையாவது வயசானவங்களுக்கு வந்து பாதிக்குச்சு, இப்போ ரொம்ப இளமைய வயசுங்கையும் பாதிக்குது. அதுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கணும். கை கால் எங்கே போனாலும் கை கால் முதல்ல கழுவிக்கிட்டு மாஸ்க் போட்டிருக்காங்களா, ரெண்டு கடை ரெண்டு கொஞ்சம் தூரம் கேப் விட்டுன்னு நம்ம பேசக்கூடிய சுவாசங்கள் வந்து அவங்க மேலே படாமலும் நம்ம மேலே படாமலும் சேஃப்டியாக இருந்துக்கிறது பார்த்துக்கிறது நல்லது. பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. நாங்கள் வந்து பெட்ரோல் பங்கில் வேலையில் இருக்கிறேன். நான் வரவங்களுக்கெல்லாம் மாஸ்க் இப்போ கட்டாயமாக போட சொல்கிறேன். கையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு பாதுகாப்பாக இருங்கன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கோவை சாலையில் 50 ஆண்டு வயதுள்ள அரச மரம் அனுமதியின்றி வெட்டப்பட்டதால் மரம் வளர்ப்போரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவிநாசி கோவை சாலையில் அமைந்துள்ள சீனிவாசபுரம் பகுதியில் மர அறுவை மில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. தனியார் ஒருவருக்கு சொந்தமான மர அறுவை மில் வளாகத்தில் சுமார் 50 ஆண்டு வயதுள்ள அரச மரம் நன்கு வளர்ந்த நிலையில் அதனின் கிளைகள் முற்றிலும் வெட்டப்பட்டது. தகவல் அறிந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் மரம் வளர்ப்போர் சம்பவ இடத்திற்கு சென்று மரத்தை வெட்டுவதற்கு ஆட்சேபனை தெரிவித்து மரம் வெட்டுவதை தடுத்து நிறுத்தினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேரையூர் ரோட்டில் அமைந்துள்ள உசிலம்பட்டி நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கண்ணாடி விரியன் பாம்பு புகுந்ததால் மருத்துவமனை ஊழியர்கள் அலறி அடித்து ஓடினர். இந்த சூழலில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த இளைஞர் ஒருவர் தைரியமாக பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. சென்னை தாம்பரத்தை சேர்ந்தவர் 17 வயது சிறுமி. இவர் 8வது வரை படித்துவிட்டு வீட்டிலேயே இருந்த இச்சிறுமியை அப்பகுதி இளைஞர்களான கார்த்திக், மணிகண்டன் மற்றும் தாம்பரம் திமுக பிரமுகர் தனசேகரன் ஆகியோர் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கருக்கலைப்பும் செய்துள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் கார்த்திக், மணிகண்டன் ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இவ்வழக்கில் தலைமறைவாகியுள்ள தாம்பரம் திமுக பிரமுகர் தனசேகரனை போலீசார் தேடி வருகின்றனர். இதற்கிடையில் அச்சிறுமியின் குடும்பத்திற்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருபவர்களையும் கைது செய்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகில் அண்ணாநகர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் சாக்கடையில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் அதிகம் உற்பத்தியாகி தொற்றுநோய் பரவுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே விற்பனைக்காக மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 750 லிட்டர் சாராயம் மற்றும் 800 பாக்கெட் பாண்டி சாராயம் உள்ளிட்டவைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவிளையாட்டம் பகுதியில் சாராய விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் ரோந்து பணியில் ஈடுபட்ட தனிப்படை மற்றும் மதுவிலக்கு போலீசார் திருவிளையாட்டம் பாலம் அருகே பாரதி என்பவர் புதைத்து வைத்திருந்த சாராயத்தை பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கெண்டையம்பாளையம் கிராமத்தில் வீதியில் உள்ள சோலார் தெருவிளக்கு கம்பத்தை கீழே தள்ளி அதிலிருந்த பேட்டரி இன்வெர்டர் மற்றும் லைட் ஆகியவற்றை திருடப் போயிருந்தது. இதுகுறித்து புஞ்சை புளியம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் மது அருந்த பணம் இல்லாததால் கருப்புசாமி என்பவர் அவற்றை திருடியது தெரிய வந்தது. பின்னர் அவரிடமிருந்து சோலார் மின்விளக்கு பேட்டரி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனா்.